தி சென்னை சில்க்ஸின் கிறிஸ்துமஸ் மற்றும் நியூ இயர் சேல், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். மாடர்ன் தியேட்டர்ஸ் நுழைவு வாயிலின் மாபெரும் வரலாறு. நான்கு முதல்வர்களை உருவாக்கிய வரலாற்று பெருமை கொண்ட மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் எப்போது, யாரால் துவங்கப்பட்டது, பல முதல் சாதனைகளை நிகழ்த்திய மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தின் இன்றைய நிலை என்ன? சேலம் மாவட்டம் திருச்செங்கோட்டில் 1907 பிறந்தவர் டி ஆர் சுந்தரம். இவரது தந்தை திரு ராமலிங்க முதலியார். ராமலிங்க முதலியார் சேலம் பகுதியில் பருத்தி நூல் விற்பனையில் முக்கிய பிரமுகராக இருந்து வந்தார். மேலும் அந்த காலத்திலேயே திருச்செங்கோட்டில் இருந்து சென்னை வந்து படித்தவர் என்ற பெருமையும் அவருக்கு உண்டு. ராமலிங்க முதலியார் பள்ளி படிப்பை முடித்து இளைஞர் வயதை எட்டிய தனது மகன் சுந்தரத்தை நெசவு தொழிலின் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்ள 1930 பிரிட்டனுக்கு அனுப்பி வைத்தார். பிரிட்டனில் லீட்ஸ் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார் சுந்தரம். அங்கு ஆங்கில பிரபு ஒருவர் சுந்தரத்திற்கு நண்பரானார். அந்த ஆங்கில பிரபுவின் மகள் கிளாடிஸ் மீது காதல் கொண்டு அவரை திருமணம் செய்து கொண்ட டி ஆர் சுந்தரம் 1933 தாய்நாடு திரும்பினார். அப்படி தாயகம் திரும்பிய சுந்தரம் தனது காதல் மனைவியோடு ஏற்காடு மலை அடிவாரத்தில் குடியேறினார். தங்களது குடும்ப தொழில் மீது நாட்டமில்லாமல் இருந்த டி ஆர் சுந்தரம் அப்போது மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்று வந்த சினிமாவின் மீது அவருக்கு ஆர்வம் திரும்பியது. 1934 சேலத்தில் இருந்து வந்த ஏஞ்சல் பிலிம்ஸ் என்ற சினிமா கம்பெனியில் பங்குதாரராக இணைந்தார் டி ஆர் சுந்தரம். இதுதான் சினிமா தொழிலில் அவரது தொடக்கமாக அமைந்தது. அதற்கு பிறகு ஏஞ்சல்ஸ் பிலிம்ஸ் நிறுவனத்தின் சார்பில் கொல்கத்தா சென்று 5 பேசும் படங்களை தயாரித்தார் சுந்தரம். அதில் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்ட அவர் சினிமா தயாரிப்புக்காக கல்கத்தா, மும்பை போன்ற நகரங்களுக்கு செல்வதில் இருந்த நேர விரயத்தை கணக்கில் கொண்டு சேலத்தில் வைத்தே புதிய ஸ்டுடியோவை தொடங்க முடிவு செய்தார். அதன் தொடர்ச்சியாக 1935 டி ஆர் சுந்தரம் என்ற பெயரில் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்து சேலம் ஏற்காடு செல்லும் பாதையில் உள்ள மலை அடிவாரத்தில் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற மாபெரும் நிறுவனத்தை தொடங்கினார் டி ஆர் சுந்தரம். தென்னிந்தியாவில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய திரைப்படம் கூடம் மாடர்ன் தியேட்டர்ஸ் தான். படப்பிடிப்பு தளம், ரெக்கார்டிங் தியேட்டர், ப்ரிவியூ தியேட்டர் என அனைத்து வசதிகளும் அங்கு இருந்தது. அப்படிப்பட்ட அந்த மாபெரும் நிறுவனத்தின் சார்பில் முதன் முதலில் தயாரிக்கப்பட்ட படம்தான் சதி அகல்யா. மாடர்ன் தியேட்டர்ஸ் இந்தியாவில் 100 மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்த முதல் நிறுவனம் என்ற பெருமைக்குரியது. மேலும் முதல் மலையாள படத்தையும், முதல் ஆங்கில படத்தையும், முதல் சிங்கள படத்தையும் உருவாக்கிய நிறுவனம் என்ற பெருமையும் அதற்கு உண்டு. தமிழில் முழுநீள வண்ணப்படத்தை தயாரித்த பெருமையும் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தையே சேரும். அது மட்டுமின்றி தென்னிந்தியாவின் முதல் வண்ணப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும், தமிழ் சினிமாவின் முதல் இரட்டை வேட படமான உத்தமபுத்திரன், மலையாள முதல் பேசும் படமான பாலம் போன்ற படங்களை தயாரித்த பெருமையும் மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு உண்டு. மேலும் இந்தியாவில் முதன் முதலாக ஜங்கிள் என்ற ஆங்கில படத்தை ஹாலிவுட் டைரக்டர் எல்லிஸ் ஆர் டங்கன் அவர்களை வைத்து தயாரித்த பெருமைக்குரியது மாடர்ன் தியேட்டர்ஸ். இப்படி பல முதல் சிறப்புகளை மட்டுமல்ல, கதாசிரியர்கள், வசனகர்த்தாக்கள், பாடலாசிரியர்கள், இசையமைப்பாளர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர் நடிகையர்கள் என பலதரப்பட்ட கலைஞர்களையும் ஒருங்கிணைத்து 1937 முதல் 1982 வரை தொடர்ந்து 45 வருடங்கள் பல மாபெரும் வெற்றி திரைப்படங்களை தயாரித்த நிறுவனம்தான் மாடர்ன் தியேட்டர்ஸ். இந்த நிறுவனத்தின் தயாரிப்பு அரங்கில் 1982 தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, சிங்களம் மற்றும் ஆங்கிலம் என பல மொழிகளில் படங்கள் தயாரிக்கப்பட்டு வந்தன. எம்ஜிஆர், என்டிஆர், கலைஞர், ஜானகி எம்ஜிஆர் என 4 முதல்வர்களின் முதல் படங்களை உருவாக்கிய பெருமை இந்த நிறுவனத்திற்கு உண்டு. டி ஆர் சுந்தரம் அவர்களை எம்ஜிஆர் உட்பட எல்லோரும் முதலாளி என்றே பயபக்தியுடன் அழைத்தனர். காரணம், எம்ஜிஆர், கவிஞர் கண்ணதாசன், கலைஞர் நம்பியார் உட்பட அனைவரும் டி ஆர் சுந்தரம் அவர்களிடம் மாத சம்பளத்திற்கு வேலை பார்த்துள்ளனர்.
இந்த தயாரிப்பு நிறுவனத்தில் தான் கலைஞர் முதன் முதலாக மாத சம்பளத்திற்காக வசனகர்த்தாவாக பணியாற்றி இருக்கிறார். மேலும் கண்ணதாசன், மருதகாசி, பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் போன்ற பிரபல பாடலாசிரியர்கள் இங்கு பாடல் எழுதியிருக்கின்றனர். டி ஆர் சுந்தரம் மிகவும் கண்டிப்பானவர். ஆனால் அதே நேரத்தில் திறமை எங்கிருந்தாலும் தேடி தேடி கொண்டு வந்து போற்றும் சிறப்பான மனிதர். இப்படி பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான டி ஆர் சுந்தரம் 1963 இயற்கை எய்தினார். அதற்கு பிறகு 60களின் இறுதியில் தமிழ் சினிமா படப்பிடிப்புகள் முழுவதுமாக சென்னை ஸ்டுடியோக்களுக்கு இடம்பெயர்ந்தன. இதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோவில் படப்பிடிப்பு மட்டுமல்லாது பல தயாரிப்பும் குறைந்து போனது. பிறகு 1982 இருந்து முழுவதுமாக பட தயாரிப்பை நிறுத்தி கொண்டது மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம். மாடர்ன் தியேட்டர் ஸ்டுடியோ இருந்த இடத்தில் தற்போது புதிதாக வீடுகள் வந்துவிட்டன. இந்திய அரசு அவரது நினைவு தபால் தலையை வெளியிட்டுள்ளது. இன்று மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் அதன் அனைத்து சுவடுகளையும் இழந்து சுந்தரம் கார்டன்ஸ் என்ற குடியிருப்பு பகுதியாக மாற்றம் பெற்றுள்ளது. ஆனால் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்னும் அந்த மாபெரும் நிறுவனத்தின் பிரம்மாண்ட நுழைவு வாயில் மட்டும் தற்போது வரை தன் பெருமைகளை பறைசாற்றும் விதமாக நெஞ்சை நிமிர்த்தி நின்று கொண்டிருக்கிறது. 9 மொழிகளில் 118 படங்களை தயாரித்து அழியா கலைப்படைப்புகளை உருவாக்கிய அந்த நிறுவனத்தின் இந்த நுழைவு வாயில் பல நினைவுகளை சுமந்து நிற்கும் பெருஞ்சுவர் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.